ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுவீங்க. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட் பவர் பேங்க் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். ஸோ இதோட ரிவ்யூ அன்பாக்சிங் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணினேன். ஆர்டர் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வந்து வந்துச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸுக்குள்ளார வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க பவர் பேங்க்கு. ஸோ அதோடய கேபிள் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி கேபிள். ஸோ அந்த கேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி டைப் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வந்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணுற மாதிரியும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் பின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் வந்து போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒன் சைடு வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அந்த இன்னொரு சைடு வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி, யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோடய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இதை வந்து நீங்கள் உங்களோட சார்ஜரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது இன்னொரு வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணுற வியூ. ஸோ இது வந்து நீங்கள் பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து மொபைல்லையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் சார்ஜ் ஏற்றுறப்ப என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறது, இந்த பவர் பேங்கில் மொத்தமாக 4 லைட் இருக்குது. ஸோ அந்த 4 லைட்டில் வந்து எந்த லைட்டு எரிஞ்சால் எந்த மாதிரி வந்து சார்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக சார்ஜ் ஆச்சுன்னா எந்த மாதிரி, அதே போல் சார்ஜிங் எரர் ஆச்சுன்னா என்ன மாதிரி வந்து இண்டிகேட் ஆகும் அப்படிங்கிற அந்த சார்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கைடு வந்து உங்களுக்கு வந்து அதோட கொடுப்பாங்க. ஸோ அந்த பவர் பேங்க்கோட பேக் வியூ தான் இது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 20,000 மெகா ஹெட்ஸ் பவர் பேங்க் இது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மெகா ஹெட்ஸ் பவர் பேங்க்கை விட நீங்கள் இது வாங்க வந்து உங்களுக்கு ரேட் கம்மியாக வரும். ஏன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், 10,000 மெகா ஹெட்ஸை விட 20,000 மெகா ஹெட்ஸ் வந்து ரேட் கம்மியாக தான் வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி பக்கத்தில் இருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு போகணும். MI.com வெரிஃபை அப்படிங்கிற வந்து வெப்சைட்டுக்கு போகணும். அப்படி இல்லைன்னா கூகுளில் வந்து எம்ஐ வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து அதை என்ட்ரி பண்ணணும். அந்த கோடு வந்து 20 டிஜிட் கோடு வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து என்ட்ரி பண்ணி ஓகே கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்தாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த வித இஷ்யூவும் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணுறது 24 hours ஆகும். 24 hours சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் எங்கேயாவது லாங் ட்ராவல் போகிறப்ப 4 மொபைலுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட் பவர் பேங்க் இது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.